الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل وفي قرآنه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري وكما قال عليه الصلاة والسلام إلا أولا أبجيه இந்த உலகை படைத்து நீதியான நேர்மையான நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பலாலமி அல்லாஹ்வுக்கே சலாத்தும் சலாமும் முழு உலகத்துடைய அன்பத்தாக இந்த நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அவர்கள் மீதிலும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை நேசிக்கின்ற மக்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியது நினைக்கின்றால் புனிதமான உமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக என் திகாவுடைய நீயத்தோடு நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்று சகோதரர்களே நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து அவனால் விளக்கப்பட்ட விளக்குகளை தவிர்ந்தும் ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றிக்காக இவைகளை எல்லாம் அல்லாஹ் எம்மீது கடமையாக இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியானாக இருக்கும் அப்பாடுகளுக்கும் நான் அல்லாஹ்வுடைய பயம் நிறையத்தையும் தக்வாவை ஒரு வசூல் செய்திருக்கிறேன் அன்பு கட்டளையும் கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே இன்றைய ஃபுட்பாலினுடைய தலைப்பாக நாம் எல்லோரும் முக்கியமான ஒரு மாதத்தை எதிர்நோக்கிக்கொண்டிருக்கிறோம் ரமலானுடைய மாதம் எம்மை முதலாவதாக உலகத்தில் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விடயங்களை கிடைப்பதை நாம் வரம் சந்தோஷம் பாக்கியம் என்று நிறைய விடயங்களை நாம் எதிர்பார்த்து அடைய முயற்சிக்கிறோம் நல்ல மனைவி கிடைக்கணும்னு ஒரு வாழைமொழி முயற்சிக்கிறார்கள் கிடைத்தால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் நினைத்ததை சார்ந்துட்டேன் எல்லாமே சொல்றேன் ஒரு மாணவர் படித்து அவர் இலக்கை அடைத்தால் அல்லது அந்த இலக்கு வந்து சேரும் வரைக்கும் அவர் எதிர்பார்த்தோடும் மிச்சம் சந்தோஷத்தோடும் அதை
அடைந்தார் எல்லாருமே சொல்றார். அவர் விரும்பியதே அல்லது அவருக்கு தேவையானது கிடைக்கும் போதும் அதை எதிர்பார்த்திருக்காரு சந்தோஷம். இதே போல இந்த தலைப்புல முதலாவது சொல்றதுன்னா எப்போ ஞாபகம் வச்சு பண்ணணும், ஒரு நன்மையான காரியம் நமக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருந்தா அதை எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டு பெருமைப்படும். எனக்கு அந்த அந்த சந்தர்ப்பம் எல்லாரும் சிறைச்சாலைக்கு போறவங்க எல்லாரும் வேறு
வஸல்லம் ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாலேயே தந்த தொழுகையில தான் சந்திக்கின்ற மக்களுக்கு மத்தியில அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீ ரஜப வ ஷஃபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஃபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்து ஆரோக்கியத்தை தந்து திடகாத்திரத்தை தந்து வ பல்லிக்னா ரமலான் ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலேயே சஹாபாக்களை தனித்தனியாக கேளுங்க என்று சொல்லுவாங்க. ஏன் ஆரோக்கியமாக இருந்துகிட்டே வருவோம், சரியாக ரமலான் அடைய ரெண்டு மூணு நாள் இருக்கும் போது நோயாளியாகிவோம், தராவீஹ் இல்லை, நோன்பு இல்லை, யார் நோயாளி பேசுவோம், நோன்பு வந்து நோயாளி வராமல் அவரையும் பேசுவோம், அவர் யாரும் பேசுவோம், சந்தர்ப்பம் இல்லாம போயிடும், எல்லாரும் தொடருவாங்க. நான் ஒரு சொத்பாவில் அதெல்லாம் ஒரு பாக்கியமாக கருதுவோம், ஒரு பொந்து தொழுகை சம்பந்தமாக செய்து செஞ்சுட்டு முடிஞ்சு செய்வாங்க, வயதானவர் இல்ல ஆரோக்கியமாக இருக்காரு, ஒரு 55-60 வயசு வந்தார். எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தோடையும் மிகப்பெரிய ஒரு கவலையோடையும் ஒவ்வொரு நாளையும் நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன். என்னென்ன என்ன ஒவ்வொரு மனிதர்களுடைய இப்படி இருக்கான மக்கள் பூமியில தன்னை நாம் அப்படி மாற்றிக்கொண்டோம். என்னென்ன கேட்டு அவர் சொன்னாரு, 13 வருட காலமாக என்னை நெற்றிய பூமியில வச்சு சுஜூது செய்ய இல்லாமல் தொடர்கிறேன். ஒரு எக்ஸிடென்ட் கால படிப்பு எல்லாமே கதிரையில் இருந்து 13 வருஷம் தருவேன் கதிரையில் இருந்து. என்ன கவலை என்னென்னா என்ன பொருளாதாரம் அது இதை பற்றி இல்லை, என்ன ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சுஜூது செய்யறாங்களே நெற்றிய பூமியில வச்சு எனக்கு அது இயலாம போயிட்டு என்று ஒவ்வொரு பக்தியையும் நான் அழுதுட்டு தான் வீட்டு போறேன். வாலிபர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். இதை யாரு பாக்கியமாக கருதுறாரோ அவரே
அசந்து தூங்கினாங்க. சுமோ தவறி அந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு.
சொல்லி அனுப்பினாங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சொல்லுங்க நீங்க விடிய விடிய நின்று தஹஜ்ஜத் தொழுகுவதை விட சுபஹுடைய இரண்டு ரக்காத் மேலானது என்று சொல்லுங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த உலகத்தை விட இந்த உலகத்துல உள்ளவைகளை விட சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால் தொழுகிற ரெண்டு ரக்காத் சுன்னத்தான தொழுகை இருக்குது அது எனக்கு மேலானது எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பழக்கம் ஆயிட்டு என்ன பழக்கம் தெரியுமா தூங்குற டைம் எல்லாம் முடிஞ்சிட்டு இது ஒரு புது பழக்கம் 2000 ஆண்டுக்கு பிறகு எல்லாரும் தூங்குற நேரம் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கிறார் 2000க்கு முன்னால இல்லாத இந்த வாட்ஸ்அப் இந்த யூடியூப் இந்த வாட்ஸ்அப் குரூப் வேற என்ன அதாவது இந்த பெரிய போன் பாரதுக்குன்னா சின்ன போன் எவ்வளவு தலைமை பெரிய போன் பாரதுக்கு முன்னால 8:30 எல்லாரும் தூங்குற சுபோனாலும் பேசு எவ்வளவு கலாலம் உமா நேரத்துல எழுப்பிடுவாங்க பிள்ளைகள் எல்லாரையும் பண்ணலாம் இப்ப உமாவே நம்ம தந்துவிடுங்க உமாண்ட ஒரு போன் அதான் பிரச்சனை உமாண்ட ஒரு போன் உமா அதெல்லாம் பார்த்துட்டு நீ 2:30 தூங்குற ஸ்கூல் இல்லைன்னு வச்சுக்கங்க காலையில 10 மணி வரைக்கும் ரோட்ல ஒரு மனுஷனை காணையில நீங்க என்னோட வயதானவங்க சமையல் இருக்கிறீங்க நீங்க எத்தனை மணி தூங்கின இந்த 2000 இந்த பெரிய போன் வாரத்துக்கு முன்னாடி பெரிய போன் இல்லாத எல்லாரும் 1 மணி தூங்கிடுவாங்க இப்ப நான் என்ன சொல்லுவாங்க இந்த பெரிய போன் வந்ததுக்கு பின்னால தூங்குற டைம் எல்லாம் முடிஞ்சுக்கிட்டே இருந்து எப்ப எழுப்பணுமோ அப்ப போன வச்சுட்டு இப்ப எத்தனை மணிக்கு எழுப்புற 9:30 10:30 ரோட்டுல மிருகம் எல்லாம் பாக்குறது எங்க நான் மனுஷனை காணும் ஒருத்தரையும் காணும் அதனுது நேரத்தோட அதனுது அது தெரியுது நாம எல்லாரும் தூக்கம் விளையாட்டாக எடுக்க வேணாம் நிறைய வாலிபர்களுக்கு இல்ல மாஷா அல்லாஹ் குறிப்பிட்டவர்கள் தவிர நிறைய வாலிபர்களுக்கு பல வருடங்களாக சுபஹுடைய தொழுகையின் அதான் காதல கேட்கல ஏன் சுபஹுடைய அதான் கேட்கும் போது சொல்லும் போது ஒரு தூக்கம் எல்லாம் ஆழ்ந்து தூங்குறாரு போன வைக்கிட்டு சில பேருக்கு போன் பெற்று இறங்கினா தான் தூக்கம் அதை இறக்கும் வரைக்கும் தூக்கம் சுபஹுடைய தொழுகையை ஒரு பாக்கியமான காணலையா சுபாவுடைய தொழுகையை எழுப்பி வந்து எல்லா மக்களும் தூங்குறாங்க உலகத்துல அல்லாஹ்வை நிராகரித்த அத்தனை பேரும் தூங்குறாங்க அல்லாஹ்வை யார் ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சுபாவுடைய அதான்ல எழுந்திருக்கணும் எல்லாரும் தூங்கும் போது வீட்டுல எழுப்பி பல் துளக்கி மிஸ்வாக் செய்து பாத்ரூம்ல ஒது செய்து எல்லாரையும் எழுப்பாட்டி சுபாவுடைய தொழுகைக்காக எல்லாரையும் வெளிப்பாட்டிட்டு வீட்டை விட்டு வெளியேறி அந்த சுபாவுடைய தொழுகைக்காக நடந்துவார் அந்த அழகு அந்த பாக்கியம் இருக்கிறதே அதை நீங்கள் பாக்கியமாக கருதினீர்களாக இருந்தால் யாரெல்லாம் அதை தவற விடுகிறார்களோ அத்தனை பேரையும் நஷ்டவாளி என்று சொல்லுவீங்க சில இடத்துல சில மகல்லாக்கள் இருக்குது இங்க இருக்கிறது இல்லையாவே சில மகல்லாக்கள் இருக்குது சுபா தொழுகைக்கு வாரவங்க எல்லாரும் இருந்து சலாம் கொடுத்ததுக்கு பின்னால துவாவெல்லாம் முடிந்ததுக்கு பின்னால கூட்டாக இருந்து குர்ஆன்ல சில அத்தியாயங்களை ஓதிட்டு அதுல ஒரு துவா ஒன்றை செஞ்சுட்டு எல்லாரும் முசாஃபாக செஞ்சுட்டு சுபாவுடைய தொழுகை முடித்து கிட்ட போவாங்க எவ்வளவு ஆகாது பள்ளி ஹாசனத்தோட முசாஃபா செஞ்சுட்டு முஹத்தின் சாஹோட முசாஃபா செஞ்சுட்டு வந்திருக்கிற எல்லாரும் முசாஃபா செஞ்சு சலாம் சொல்லிட்டு பள்ளியை விட்டு போறாங்க என்று சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாமே அந்த ஊரினுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்துடைய கொடியை ஏந்தி போகிறார்கள் யாரே சுகோதரர் எத்தனை பேர் பாக்கியம் வாலிபர்கள் எத்தனை பேர் சுகோதரர் நான் சொல்லுறேன் வாங்குகிறதே பலவரசன் சுகோதரர் வாழ்க்கையை மாற்றணும் பாக்கியமாக கருதணும் எல்லாரும் ஞாபகம் வச்சு பண்ணுவேன்
مهن إسماعيل عليه السلام نبي مهن إسحاق عليه السلام نبي إسحاق عليه السلام نبي مهن يعقوب عليه السلام نبي يعقوب عليه السلام نبي مهن يوسف عليه السلام نبي بنبر مهن بيرن بيتي مار بيرن مار صلى الله عليه وسلم عليكم بيرن نبي مار هنري هنري إبراهيم عليه السلام أمر هنري كلمة هنري نام هنري هدي أمر هنري هنري تيا هنري سفاه بروا مهن هنري تيا هنري زمزم دني مهن هنري تيا هنري كربا أنت كربم سيد أتني أي مالا كذبة يا كي محمد صلى الله عليه وسلم أمر هنري أمم تكلا كذبة يا كي ربعي ما ليا ربعي سالي ليا ஒரு காரணம் சொல்லப்படுகிறது அவர்களுடைய காலத்தில் கடமையாக்கப்பட்ட கடமைகளுடைய தொழுகை போன்ற அமல்களுடைய அத்தனை நேரங்களையும் மனப்பாடமாக வைத்துக் கொள்வார்கள். இதை மாட்டார் எது சொல்லப்படுதோ அதை உடனே செய்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் எதுவரைக்கும் மகனை அறிந்த என்று மிகப்பெரிய ஒரு மாமனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம். அசருக்கு எத்தனை எத்தனை பிற எல்லாரையும் நோம்பு முடிக்க தயாரா
வந்து ஒரு பள்ளியாக இருபத்தி ஏழுக்கும் பள்ளி கிடையாது, இருபத்தெட்டு இருபத்தொன்பது தெரியுது, ரெண்டு நாளைக்கு திரும்ப வரும். இதை பத்தி பேசி வைக்கிறது இந்த விளையாட்டாங்க என்னது என்ன கூத்து, இது யார் இந்த மார்க்கம், யாரு சொல்லி தந்த, எங்க போயிட்டு இருக்கிறோம், என்ன இது கேட்கறீங்க. சகல செஞ்சுட்டு போய் தூக்கினா மாசால அசரு செலுங்கிறான், என்ன சகல கெடுப்பின தூக்கமா அவன் தோறி ஆரம்பிக்கும். இது என்ன ஒரு கடமை தெரிஞ்சு ஒரு கடமை உள்ள பேசுறீங்க, நம்மளாலே பேசுறீங்க என்ன அமல் செய்யணும். அதனால எல்லாம் காட்டிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் காட்டிட்டு வாப்பா இன்னும் பள்ளியெல்லாம் இல்லை மாப்பிள்ள தங்கமான மாப்பிள்ள, யார் சொல்றா வாப்பா சொல்றாரு, மாப்பிள்ளோட வாப்பா வேற யாரும் சொல்ற தங்கமான மாப்பிள்ள, பாப்பாடாவது சொல்றாரு மாப்பிள்ளோட வாப்பா தங்கமான மாப்பிள்ள, இவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டாரு எல்லாம் சொல்லி சபையில இருந்த பொன்வீட்டால அனுபவசாலி வரா கேட்டாரு. சரி எல்லாம் சரி உங்களோட மகன் தொழுவாரா எப்படி கேட்டீங்க, இதை யாரும் கேட்கல, இவர் கேட்டாரு. சரி எல்லாம் சரி உங்களோட மகன் தொழுவாரா, இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சு வயசு ஆயிட்டு தொழுவாரா, தொழுவார அஞ்சு வயசு ரூபாய் சொல்றீங்க தங்கம் எல்லாம் சொல்றீங்க, தொழுவாரா மகன் அஞ்சு நேரம் எல்லாத்துக்கும் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்த பாப்பா பாப்பிள்ளோட இந்த கேள்விக்கு கொஞ்சம் ஸ்டிக்காய் சொன்னாரு, அது நீங்க மறக்கணும். எப்படி யாரு சொல்லிட்டாங்க, இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பாப்பா இன்னும் குணம் பழக்கம் இல்லை, இனி கொண்டுட்டாங்க தான் பழக்கணும். குழந்தை பிள்ளை இதாக மகனுக்கு பக்கத்தில் ஏழு சட்டத்தை கொண்டு வந்தா
அடியார்களுடைய பாவத்தை மன்னிக்கோணும் அல்லாஹ் அதுதான்
பசியோட இருந்து தாகத்தோட இருந்து தராவி தொழுது அல்லாட்ட கையே மீது அல்லாஹ் நான் என்னென்ன தவறுகள் தப்புகள் குற்றங்கள் குறைகள் செய்திருக்கிறேன் இந்த நோம்புடைய வரக்கத்தால இன்னும் மன்னிச்சிருந்த தராவி தொழுது சுஜூதுல் அலவு சஹர் வருது சஹர் உதாரணமாக 4:45 அஞ்சு மணிக்கு சுபஹுடைய அதானா நாளை கால் 4 மணிக்கு எழுங்குங்க எழுங்குங்க எழும்பி சந்தோஷம் அழுங்குங்க எழும்பி ஒஷ் பண்ணிட்டு ஒது செய்துட்டு மனைவி ஒரு முசல்லாவில் கணவன் ஒரு முசல்லாவில் வயதுக்கு வந்த வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் ஒரு முசல்லாவில் தனித்தனிய தகஜ தொழுதுட்டு தனித்தனிய அல்லாஹ் அழுது கேளுங்க கேளுங்க சஹர் முடிவதற்கு 10 நிமிஷத்துக்கு பின் முன்னாலதான் சாப்பாடு இருக்கு உட்கார்ந்து நீங்களும் சாப்பிட்டு முடிய கைவாய் கழுகி முடிய ஒரு ஏப்ப போகலையா அந்த டைமோட சோப்பான்னு சொல்லணும் அதான் ஒரிஜினல் சகர் எழுப்பினாரு ஒஷ் பண்ணினாரு ஒது செய்தாரு தகஜ தொழிலாரு 30 நாளும் தகஜ தொழிலாரு முழு குடும்பமும் தகஜ தொழிலுக்கு 30 நோம்பு குடித்தாரு அல்ஹம்துலில்லா அந்த வருட ரமலான் கபூலாகி இருக்கின்றா நீங்க நாளைக்கு மௌத்தாய் அதோட பாக்கி தயாராக பிரயாணங்களை குறைஞ்சி ரமலானுக்குள்ள வார பிரயாணங்கள் கல்யாண பேச்சுவார்த்தைகள் அது இது எல்லாத்தையும் இந்த ஒரு 10 நாளைக்குள்ள முடிச்சு கொடுங்க தூர பிரயாணங்களை குறைஞ்சு கொடுங்க தூர பிரயாணம் ரமலான்ல ஜனாசா வேண்டி நோயாளியை சந்திச்சது இது ரெண்டுக்கு மட்டும் பெற்று கொடுங்க இதெல்லாம் நோக்க விடலாம் ஜனாசா வீட்டுக்கு போகிறீங்க நோக்க விட்டுட்டு போங்க ஒரு நோயாளியை கட்டாயம் பார்க்கணும் நோயாளி விட்டு போங்க நீங்க ஒரு கிளினிக் போகணும் வருஷம் வருஷம் மாசம் மாசம் போறது அது நோக்கு கூட வருது நோக்க விட்டுட்டு போங்க தூர பிரயாணத்தில் போயிட்டு தயாராக வீட்டில் இப்ப இருந்து நோக்குடைய பேச்சு ஆரம்பிங்க வியாபாரம் சில பேர் என்ன சொல்லுவாங்க கடை செய்யறவங்க ஒவ்வொரு செக்ஷன்ல ரமதான இந்த வருஷம் ரமதான்ல உழைக்கிறத உழைக்க பழங்களை இருந்து சொல்லை போட்டு செய்யணும் இந்த வருடம் ரமதான விஷயம்லாம் செல்லியா பயன்படுத்தணும் தொழுகையில பாகத்துல குரான்ல திலாவத்துல பள்ளிக்குள்ளே நிறைய பேருக்கும் ஷஹ்ர ரமலான் انزل فيه القران رمضان يا معلمنا القران ربنا بقى القران هو اللي عليه توبه செய்ய தர்ம செய்ய எல்லாரும் நியத் வைங்க எல்லாரும் நியத் வைங்க நல்ல விஷயம் செய்ய டைம் வை எல்லாரும் நியத் வைங்க இன்ஷா எல்லாரும் நோன்பு முடிக்கணும் யாரும் நோன்பு விட்டுறாதீங்க ஒரு நோன்பு விட்டால் அதுக்குரிய பகர நீங்க எங்கேயும் செய்யல அது பெருமை மிக பெருமை வேறு ஒரு நோன்பு விட்டுறாதீங்க வாலிபர்கள் எந்த காரணத்தை கொண்டு விட்டாரீங்க அல்லாஹ்வுத்தான் அனைவருக்கும் ரமலானுடைய பாக்கியத்தை தரணும் தந்தருவானா தராவியுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானா தஹஜ்ஜத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானா குர்ஆன் திலாவத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய ஹயாத்தை அல்லாஹ் நீளமாக்குவானா ஆரோக்கியத்தை தருவானா நோய் நோய்களை விட்டு நம்மை பாதுகாப்பானா யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை இவர்களுடைய நோய்களையும் அல்லாஹ் சுகப்படுத்துவானா கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானா கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானா கவலை இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானா நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்தருவானா நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா மனைவி மக்கள் அனைவரையும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்தருவானா நாட்டுடைய நிலைமைகளை அல்லாஹ் சீர் செய்வானா ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பறக்க செய்வானா கபராளிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக குடும்பத்தில் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபறுகளை எல்லாம் பிரகாசமாக்குவானாக ஆபத்தான நோய்களை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் விபத்துகளை விட்டும் என்னை உங்களையும் ஒரு குடும்பத்தையும் அல்லாஹ்வுத்தால பாதுகாத்தருவானாக அல்லாஹ்வுத்தால மனைவருடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பானாக துவாக்களை எல்லாம் கபூல் செய்து சொல்வானாக வாகர தகவானா الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له
وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها المؤمنون الحاضرون اتقوا الله كما قال الله تعالى في القرآن العظيم: يا أيها